மீன ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். மீன ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவத்திலே வீற்றிருக்கிறார். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, தொழில் சம்பந்தப்பட்டவர்கள், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், வர்த்தகம் செய்பவராக இருந்தாலும், எந்த விதமான கடை வச்சுக்க, எந்த மாதிரியான தொழில் வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம். தொழில் துறையை பொறுத்தவரையிலே மிதமானதாக இருக்கும். வரவு செலவுகள் ஆகட்டும், பணங்காசு ஆகட்டும், கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே மிதமானதாக இருக்கும். வரவு செலவு அதிகரிக்குமா சாமி அப்படின்னு கேட்டா, அதிகரிக்க வாய்ப்பில்லை, கொஞ்சம் மீடியமானதாக இருக்கும். வரவு செலவு மிதமானதாக இருக்கும். அப்ப தொழில் துறையை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களுக்கு மிதமான மாதமாக இருக்கும். அடுத்ததாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஜனவரியில டிசம்பர் ஜனவரியில தான் அவங்களுக்கு கொரோனா டைம்ல கூட நான் வேலை செஞ்சுட்டேன் சாமி, இப்ப சமீப காலமாக தான் எனக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம், வேலை வாய்ப்பு அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்காது. இதேனும் உங்களுக்கு சிறு வேலை கிடைத்தாலுமே கூட அந்த வேலைக்கு நீங்க உடனடியாக சென்று ஜாயின் பண்ண வேண்டும். எனக்கு பெரிய வேலைதான் சாமி கிடைக்கணும், பெரிய சம்பளம் தான் கிடைக்கணும், 70,000 சம்பளம் வேணும், 40,000 சம்பளம் வேணும்னு கேட்கறது கூடாது. எந்த வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையை நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டும், செய்ய வேண்டும், கிடைக்கின்ற வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, குடும்பம், குடும்பம் மற்றும் மனைவி. குடும்ப ஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பம் மகிழ்ச்சியானதாக இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன மன கசப்புகள், சண்டை சச்சரவுகள் விலகும். அதே போல குடும்பத்துல இருந்து வந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போலதான் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது எந்த மாதிரி, மாமியார் பிரச்சனையா இருக்கலாம், மாமனார் பிரச்சனையாக இருக்கலாம், தங்கச்சி பிரச்சனையா இருக்கலாம், நாத்தனார் பிரச்சனையாக இருக்கலாம். அதிகமா இந்த மாமியார் ப்ராப்ளத்தாலதான் நிறைய பெண்கள், பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி என்று சொல்வதை போல, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையிடையே ப்ராப்ளம் வருவதற்கு நிறைய இடத்துல இதுதான் ப்ராப்ளமா இருக்கு. இதுக்கு என்ன சாமி பிரச்சனை, இதுக்கு இது எப்படி சாமி தீரும் அப்படின்னு கேட்டாக்க, நிச்சயமாக அதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரங்கள் உண்டு. அது எப்படி சரி பண்ணணும், அதுக்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி என்ன மாதிரியான பூஜைகள் செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், இதெல்லாம் கூட நம்மகிட்ட சாஸ்திரத்துல இருக்குது. அப்ப கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று, நாங்க ஒன்று சேருவோமா சாமி அப்படின்னு கேட்டா, ஒன்று சேர்வீர்கள் அப்படிங்கிற மங்களகரமான வாழ்த்துறைகளை நான் வாழ்த்துகிறேன். அதே போலதான் திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே, நீண்ட நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த மாதம் திருமணம் நடக்கும், அல்லது திருமணம் உறுதியாகும். பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்க சாமி, பொண்ணே அமையல, பிராயச்சித்தம் பரிகாரம் நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன்னு அமைகிறேன்னு சொன்னாலுமே கூட, நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தில் திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியத்திற்கும் யோகம் உண்டு, ஆரோக்கியத்துல கொஞ்சம் மேம்பாடு இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு, நம்ம ஆரோக்கிய செலவுகள், வீண் விரயங்கள் இருக்கும். ஆகியனால இந்த பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பண தட்டுப்பாடுகள் இருக்கும், மறைமுகமாக வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது சரியாக கூடிய காலம், இந்த காலத்தை, இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.